தமிழ்நாட்டு மக்களால் தர்மதுரை, கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர், கேப்டன் என அழைக்கப்பட்ட விஜயகாந்த் தனது 71வது வயதில் இயற்கை அவரை தன் அகத்தை அழைத்துச் சென்றது. மதுரை திருமங்கலத்தில் 1952 பிறந்த விஜயகாந்த் தீவிர எம்ஜிஆர் ஃபேன். சினிமாவில் ஏற்பட்ட காதல் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. சென்னை தியாகராய நகரில் தங்கி படம் வாய்ப்பு தேடி ஏறி இறங்காத இடமே இல்லை என்றுதான் சொல்லணும். அனைத்து தயாரிப்பாளர்களின் வாசல்களிலும் ஏறி இறங்கியவர் தொடக்கத்தில் நிறத்தால் ஒதுக்கப்பட்டார். அவ்வளவு வழிகளையும் அவமானங்களையும் தாங்கி இனிக்கும் இனிமை என்ற படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்தார். தொடக்கத்தில் படங்கள் சரிவர ஓடவில்லை. அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது தூரத்து இடிமுழக்கம். அப்போதுதான் அவரது பெயரான விஜயராஜ் என்ற பெயர் விஜயகாந்தாக மாறியது. அடுத்தடுத்த படங்களில் வெற்றியை கொடுத்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கும் நல்லதொரு லாபத்தை தந்தார். தனது அடுத்தடுத்த படங்களில் சீர்திருத்த கருத்துகளையும் பற்றி பேசினார். படத்தின் நாயகன் என்ன சாப்பாடு சாப்பிடுகிறாரோ அதைத்தான் கடைசி தொழிலாளி கூட சாப்பிட வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தவர் விஜயகாந்த். சினிமாவில் என்ட்ரியான முதல் 10 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஒரே வருடத்தில் 18 படங்களை நடித்து சாதனை படைத்துள்ளார். தனது படங்களில் பல புதுமுக நடிகர்களையும் தயாரிப்பாளர்களையும் அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த். பேரிடர் காலத்தில் மக்களுக்கு பல உதவிகளை செய்தவர் விஜயகாந்த். 1980 புரட்சி கலைஞராக வலம் வந்த விஜயகாந்த் 1990 கேப்டனாக வலம் வந்தார். அதற்கு காரணம் அவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரையரங்குகளில் 200 நாள்களை தாண்டி ஓடியது. அது முதல் கேப்டனாக விஜயகாந்த் கொண்டாடப்பட்டார் அவரது ரசிகர்களால். எத்தனை புகழ் உச்சிக்கு சென்றாலும் தன்னிலை மறக்காதவர் விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்கள் சிறந்த நிர்வாகி என்பதற்கு எடுத்துக்காட்டாக 1999 நடிகர் சங்க கடனை அடைத்தார். 2005 தேமுதிக கட்சியை தொடங்கினார். உடல் நலக்குறைவால் கடந்த சில ஆண்டுகளாக ஓய்வெடுத்து வந்த விஜயகாந்த் அவர்கள் இன்றுடன் தன்னுடைய மண்ணுலக பயணத்தை முடித்து கொண்டுள்ளார். கருணை, தைரியம், துணிச்சல், அன்பு, நட்பு என்று அனைத்திற்கும் உதாரணமாக திகழும் விஜயகாந்த் சாமாலியர்களின் நெஞ்சத்தில் என்றென்றும் மன்னன் என்பதில் என்றுமே சந்தேகமே இல்லை. அவரது ஆன்மா சாந்தியடைய நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம்.